ஹரணம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு மறைவா போற்றி. எல்லா உலகமும் ஆனாய் நீஜே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீஜே, நல்லாரை நன்மை அறிவாய் நீஜே, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீஜே, புல்லா வினைகள் அறுப்பாய் நீஜே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீஜே, செல்வாஜ செல்வம் தருவாய் நீஜே, ஐயாறு அகலாத செம்பர் சோதி நீஜே. மங்களம் பகவான் விஷ்ணோ, மங்களம் கருடத்வஜா, மங்களம் புண்டரீகாக்ஷா, மங்களாஜதன ஹரிஹி. சர்வமங்களங்களை அனுகிரகம் நாம் பெறுவதற்கு காரண காரியமாக வித்தாக அமைந்திருக்கக்கூடிய மகாக்ஷேத்திரம், மகோன்னதமான பூமி, பல கோடி பெருவிகளிலே செய்திருக்கக்கூடிய புண்ணிய பெயர்கள் நமக்கு ஒருங்கே அமைஞ்சப்பெற்றால் வாரணாசி எனும் மகோன்னதமான திவ்யக்ஷேத்திர தரிசனமும், கங்கா ஸ்நான அனுகிரகமும் நமக்கு ஒருங்கே அமைஞ்சப்பெறும். அப்படி அமைந்திருக்கக்கூடிய மகோன்னதமான ஒரு தினம் இந்த தினம். மகோன்னதமான தினம் ஸ்திரவாரம், பிராதக்காலம் கேதாரீஸ்வரருடைய சன்னதிக்கு அருகாமையிலே சிவபெருமானுடைய சிரசிலே அலங்கரித்து, சிவபெருமானுடைய சிரசை வசீகரமாக வைத்திருக்கக்கூடிய அதி ஆச்சரியகரமான ஒரு கங்கை, சந்திர கலையுடன் அருட்காட்சி தரக்கூடிய மகோன்னத பூமி இது. கங்கை எனும் சொல் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. கங்கையை நினைப்பதும், கங்கையை பேசுவதும், கங்கையை வணங்குவதும், கங்கையிலே நீராடுவதும், ஜென்மாவிலே சுகிருதம் என்று நம்முடைய பூர்வீகர்கள் அனுபவிக்கிறார்கள். 64 தீர்த்த படித்துறைகள், 64 தீர்த்த படித்துறைகளிலே 5 படித்துறைகள் மகோன்னதமாக அமைந்திருக்கிறது. மணிகர்ணிகை எனும் தீர்த்த கட்டம் மிகவும் சிரேஷ்டமானது. மணிகர்ணிகை, உமாதேவி, சிவபெருமானுடைய சம்பாதம், மகாவிஷ்ணு என்று எல்லோராலும் தொடர்புடையது. மணிகர்ணிகையிலே சங்கல்ப விதானேன ஸ்நானம், தர்ப்பணம், பூஜை, நமஸ்காரம் இவையெல்லாம் தனியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ஒவ்வொரு தீர்த்தப்படித்துறைக்கென்று இருக்கக்கூடிய சிறப்புகள் பிரம்மாண்ட புராணமும் பவிஷ்யோத்தர புராணமும் மிக விரிவாக எடுத்துரைக்கிறது. ஸ்காந்த புராணத்தினுடைய கூற்றின்படி பொன்மயமான நகரம் என காசிக்கு ஒரு பெயர் உண்டு. ஸ்காந்த புராணத்தின்படி முருகப்பெருமானே தண்டத்தை வைத்துக்கொண்டு உமாதேவியினிடத்தில் ஞானத்தை பெறுவதாக ஐதீகம். ஏனைய 4 படித்துறைகளிலே மணிகர்ணிகையை போன்று அமைந்திருக்கக்கூடிய தசாஸ்மே காட் அஸ்வமேத தீர்த்த படித்துறை மிகவும் பிரசித்தி. தினமும் உதய காலத்திலே தசாஸ்மே படித்துறை, அஸ்வமேத படித்துறை தரிசனமும், அஸ்வமேத படித்துறையிலே நமஸ்காரமும், அஸ்வமேத யாகம் செய்த பலாபலனை பெற முடியும். அஸ்வமேத படித்துறைகளே பிரம்மா தன் சகதர்மிணியுடன் 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்து பிரம்ம பட்டத்திலே நிலைத்திருந்தார். அதுபோன்று
பஞ்சகங்கா தீர்த்தம், பஞ்சகங்கா படித்துறை. இந்த பஞ்சகங்கா படித்துறை கங்கை பிரவாகமாக இருக்கிறது. கங்கையுடன் சேர்ந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, தூத்பாகா எனும் ஏனைய நதிகள் அந்தர்வாகினியாக சங்கமிக்கிறது. ஆகவே பஞ்சகங்கா தீர்த்தம், பஞ்சகங்கா படித்துறை. பாரத தேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய பலவிதமான புண்ணிய நதிகளிலே சாஸ்திர விதானமாக நீராடினால் என்ன பலன் உண்டோ அந்த பலனை பஞ்சகங்கா தீர்த்த படித்துறையிலே பெற முடியும். அதற்கு அடுத்தபடியாக வருணா சங்கமாகாட், வருண சங்கம தீர்த்தம். வருணலோகத்திலே இருக்கக்கூடிய வருண பகவான் பிரத்யக்ஷமாக ஆவிர்வாவமாகி கங்கையுடன் சங்கமிப்பதாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த திவ்யக்ஷேத்திரத்தினுடைய முழுவதும் வருணா எனும் நதி, அசி எனும் நதி, இந்த இரண்டு நதிகளுக்கு மத்தியிலே அமைந்திருக்கும் காரணத்தாலேயே வாரணாசி எனும் மகோன்னதமான திவ்யநாமம் வழங்கப்பெறுகிறது. அதற்கடுத்த தீர்த்தமே அசி தீர்த்தம். அசி தீர்த்தம் ஆனந்தம் என்பார்கள். இப்படி பஞ்சதீர்த்த யாத்திரை கங்கையிலே ஐந்து தீர்த்த படித்துறையிலே ஸ்நானம், தர்ப்பணம் இவைகளெல்லாம் செய்வது பஞ்சதீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. உதய காலத்திலே சூரிய பகவான் உதிக்கும் சமயத்திலே கங்காதேவியினுடைய திவ்ய தரிசனம் நமக்கு வாய்க்கப்பெறுகிறது, கிடைக்கப்பெறுகிறது. மிக மகோன்னதமான ஒரு தினம் இந்த தினம். இந்த கங்கைக்கரையிலே அமர்ந்து கொண்டு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவதால் ஏற்படக்கூடிய அந்த பலாபலனை ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷனால் கூட விரிவாக எடுத்து இயம்ப முடியாது. இந்த படித்துறைகளிலே நாம் இறங்கி கங்கையை பூரணமாக அனுபவித்து நீராடி இறைவனை வணங்குதல் நம் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை தர்மமாக போற்றப்படுகிறது. காசி க்ஷேத்திரத்தில் அமைந்து அருள்பாலிக்கக்கூடிய திவ்ய மூர்த்திகள், பிரதான மூர்த்தியாக இக்ஷேத்திரத்திற்கே என்று கணபதி பல்வேறு திருநாமங்களால் அருள்பாலிக்கிறார். க்ஷேத்திர விநாயகர், துண்டிராஜ கணபதி, தும்தி என்கின்ற அந்த சொல் மருவி தும்தி துண்டி துண்டிராஜ கணபதி என க்ஷேத்திரத்தினுடைய கணபதி. காசி க்ஷேத்திரத்திற்கு நாம் வந்து இறைவனை வணங்கினோம் என்பதற்கு சாட்சியாக ஒரு கணபதி சாட்சி விநாயகர், சரஸ்வதி தேவிக்கு ஞானோபதேசம் செய்த சிந்தாமணி கணபதி, ரிஷிகளெல்லாம் பூஜித்து அருள் பெற்ற விக்னராஜ கணபதி, துர்கா கணபதி, ஹேரம்ப கணபதி என்று பல்வேறு திருநாமங்களால் காசி க்ஷேத்திரத்தை அலங்கரிக்கின்றார்கள் விநாயக பெருமான். விநாயகர் மட்டுமல்ல, இங்கே 64 தீர்த்தப்படித்துறையிலேயும் ஒரு ஒரு சிவபெருமானுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. அந்தந்த காலத்திலே ரிஷிகளும் தேவர்களும் கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு தன்னுடைய கரங்களாலேயே சுயம்புலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த திவ்யக்ஷேத்திரம். ஆகவே சிவராஜதானி, சிவபூமி, ருத்ரபூமி. சிவபெருமான் உயிர்களெல்லாம் ஒடுங்கும் சமயத்திலே அந்த உயிர்களுக்கு தாரக மந்திரத்தை, பிரணவ மந்திரத்தை உபதேசித்து
பிரணவ மந்திரத்தால் பெறக்கூடிய அரியதொரு முக்தியை அருளுவதற்கு உண்டான க்ஷேத்திரம். ஆகவே அவிமுக்த க்ஷேத்திரம். 64 தீர்த்தப்படி துறையிலேயும் ஒரு சிவபெருமானை நாம் அனுபவிக்க முடியும். அதுபோன்று உமையம்பிகை சக்தி பீடங்களிலே ஒன்றாக அருட்காட்சி தருகின்றால் விசாலாட்சி எனும் திருநாமத்தால். இக்ஷேத்திரத்தினுடைய காவல் தேவதையாக, காவல் தெய்வமாக 64 கட்டங்களிலும் 64 பைரவர், பிரதானமாக காலபைரவர், இவையெல்லாம் ஒருங்கே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திர தரிசனம் நமக்கு இருக்கும் இடத்திலேயே உதய காலத்திலே அனுபவிக்க நாம் இறைவனை நினைந்து போற்றி வணங்கக்கூடிய சமயமாக நமக்கு கிடைக்கிறது. 2 மயானங்கள் இங்கே அமைந்திருக்கிறது. ஒரு மயானம் மகாமயானம், மற்றொரு மயானம் ஹரிச்சந்திரா மயானம், ஹரிச்சந்திரா காட், ஹரிச்சந்திரா மயானம். இந்த 2 மயானமும் மிகவும் மகோன்னதம் வாய்ந்தது. இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த காலடியே சிவலிங்கமாக, இந்த க்ஷேத்திரம் முழுவதும் பல்வேறு சிவலிங்கமாக சூழ்ந்திருக்கிறது. க்ஷேத்திரத்திற்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய கரங்களாலேயே சிவப்பிரதிஷ்டை செய்து வணங்கி வழிபடுகிறார்கள். காசி யாத்திரை 3 விதமான யஜ்ஞங்களால் நிறைவடைகிறது. காசிக்கு அங்கமாக அலகாபாத் பிரயாகை, காசிக்கு உப அங்கமாக கயா க்ஷேத்திரம், இவையெல்லாம் காசி க்ஷேத்திரத்தை ஒட்டியே அமைந்து அருள் பாலிக்கிறது. அதாவது தேவகாரியம், ஆத்மகாரியம், பித்ருகாரியம் இவையெல்லாம் யஜ்ஞமாக சொல்லப்படுகிறது. ஆத்ம யஜ்ஞமாக பிரயாகையிலே சங்கல்பம், பிராயஷ்சித்தம், சிவப்பிரதிஷ்டை, வேணிதானம், திரிவேணி ஸ்நானம், தர்ப்பணம், வேணிமாதவர் நமஸ்காரம். காசி க்ஷேத்திரத்திலே எல்லோரையும் வந்தனம் செய்தல், நமஸ்கரித்தல் தேவகாரியமாக. விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபானிஞ்ச பைரவம், வந்தே காசியும் குஹாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம் என்று காசியிலே நமஸ்கரித்தல், கஜாக்ஷேத்திரத்திலே பிண்டப்பிரதானம் செய்து பல்குடீநதி, உஷ்டுபாதம், அக்ஷயவடம் ஆகிய இடங்களிலே பித்ருயஜம் செய்து காசி யாத்திரையை பூர்த்தி செய்திருதல் வேண்டும் என நம்முடைய சனாதன தர்மம் எடுத்து இயம்புகிறது. அப்படியே ஆனந்தமாக இறைவனை பரிபூர்ணமாக நாம் நமஸ்கரிக்கக்கூடிய மகோன்னத தரிசனம் காசிக்ஷேத்திர தரிசனம் அனைவருக்கும் சௌபாகியத்தை அளிக்கட்டும். வாழ்வில் ஒருமுறையேனும் வருவோம், வளமும் நலமும் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஆனந்தவனத்திலே ஆனந்தவனம், மகாஸ்மசானம், கௌரிமுகம் என்றெல்லாம் பல்வேறு திருநாமங்களால் அழைக்கக்கூடிய காசிக்ஷேத்திர தரிசனம் சௌபாகியமளிக்கட்டும். ஆனந்தமாக தரிசிப்போம், அருள் பெறுவோம்.
நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய திருவருளை போற்றுவோம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.